அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவு ஒரு சாட்சிய பதிவு. சகோதரி ஏஞ்சல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அழகின் கட்டுகளிலிருந்து எப்படி வெளிவந்தார், அவருடைய விடுதலை எப்படி, இயேசு ஆண்டவர் வந்து அவருக்கு எப்படி விடுதலை கொடுத்தார்ன்றத நமக்கு சொல்லுவாங்க. Praise the Lord, sister. மீண்டுமாக ஆண்டவருக்குள் என்னை ஒருங்கிணைத்து என்னை நினைவு கூர்ந்த நிர்மலா சிஸ்டருக்கு இந்த நேரத்தில் நான் மிக்க நன்றி சொல்கிறேன். ரொம்ப நாளாக வந்து நான் வந்து கிரிப்டோங்கிற தொழில் என்னை இணைச்சதுக்கப்புறம் ஆண்டவரை மறந்த வாழ்க்கை வாழ்ந்தேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் காலையில் எழுந்தோடனே எப்பொழுதும் என்னை ஒப்பு கொடுத்துருவேன், ஒரு மாதம் வந்து அட்டன் பண்ணிடுவேன், ஜெபமாலை சொல்லுவேன், இரக்கத்தின் ஜெபம் சொல்லுவேன். இப்போ சமீப காலமாக ஒரு ஜெபமாலை இல்லை, ஒரு ஒப்பு கொடுத்தல் ஜெபம் இல்லை, ஒரு ப்ரேயர் இல்லை, மாஸ் இல்லை. ஃபுல் டைம் வந்து சீரியல் சீரியல் சீரியல்னு பார்த்து ரொம்ப வந்து ஒரு அழகினுடைய கட்டுக்குள்ளே ரொம்ப நான் வந்து என்ன இருந்தேன். மனசு சொல்லும் நீ போகிற தப்பு, ரொம்ப நேரம் நீ வந்து ஜபத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலமே இல்லை, இதுலேயே செல்லுலேயும் சீரியல்லையும் அப்படியே இருக்கிற அப்படின்னு மனசு சொல்லும். ஆனால் அதுலேருந்து விடுவிச்சு வெளில வர என்னால் முடியல. எனக்கு ஆண்டவர் என் மீது இறக்கம் கொண்டு இன்னைக்கு நிர்மலா சிஸ்டர் மூலமா எனக்கு வந்து ஒரு கட்டுகளிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு ஜெபம் பண்ணாங்க. அப்போ வந்து என்னுடைய கையை வந்து நீங்கள் இறுக பற்றிக்கிறதாக கற்பனை பண்ணிக்கங்க சிஸ்டர். நாங்கள் நான் கையை இறுக பிடிச்சிருக்கிறதாக கற்பனை பண்ணி கை பிடிச்சிருக்கும் போது எனக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஷேக்கு, உடம்பே அப்படியே குலுக்குச்சு. ரொம்ப ஸ்டார்டிங்கில் வந்து என்னால் ப்ரேயரே சொல்ல முடியல. அவங்க சொல்கிற வார்த்தைகள் சொன்னால் அவன் நாக்கு குளறது இது பண்ணுது. இன்னைக்கு வந்து நான் முழுமையாக உணர்ந்தேன், ஆண்டவர் வந்து என்னை தொட்டாரு, என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆவியானவர் என் மீது இறங்கி எல்லா கட்டுகளிலிருந்தும் அசுத்த ஆவியிலிருந்தும் இந்த செல்ஃபோன் என்ற இந்த சீரியல்ங்கிற அடிக்டிலிருந்து என்னை ஆண்டவர் விடுதலை பண்ணியிருக்காரு. மீண்டுமாக அவருடைய அன்போடு என்னை ஒருங்கிணைச்சிருக்கிறாரு, என்னை இணைச்சிருக்கிறாரு. எனக்கு அது ஆனந்த கண்ணீராக அழுகின்ற வெளிப்பாடாக வந்து ஆண்டவர் என்னை முழுமையாக தொட்டு ஆசீர்வதித்ததை என்னை மீட்டு கொண்டதை நான் உணர்ந்தேன். இதுக்கு நிர்மலா சிஸ்டருடைய வல்லமையான ஜெபம் அங்கே வெளிப்பட்டதை நான் பார்த்தேன். என்னை மீட்டு மீண்டும் ஆண்டவருக்குள் கொண்டு வந்த சிஸ்டருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்கிறேன். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரியவர்களே, நம்ம ஆண்டவர் வந்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால இந்த சகோதரியை மீட்டிருக்கிறாரு. அதற்காக நம் ஆண்டவரை போற்றுவோம், துதிப்போம், நன்றி செலுத்துவோம். மேலும் அன்புக்குரியவர்களே, ஒரு வாரம் கழித்து அந்த சகோதரிகிட்ட கால் பண்ணி நீங்கள் பாவ அறிக்கை செய்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டப்ப, அவங்க இப்போல்லாம் எனக்கு வந்து அந்த சீரியல் பார்க்குற பழக்கமே இல்லை, எனக்கு அதை பார்க்கணுன்ற எண்ணமே வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். மேலும் அன்புக்குரியவர்களே, என்னால் இப்போ நல்லபடியாக ஜெபிக்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்த நம் ஆண்டவரை இன்னும் இன்னுமாய் நாம் போற்றுவோம், புகழ்வோம், ஆராதிப்போம், நன்றி செலுத்துவோம். ஆம், நம் ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவரே சர்வ வல்லமை படைத்த தேவன். அவர் ஒருவர் மாத்திரமே சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு ஊழியம் செய்வதே நம்முடைய பாக்கியம் என்று சொல்லி இந்த சாட்சியத்தை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த சாட்சியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன்.